எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரளால தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்ட்டு. இந்த மழைனாலதான், இதே மழைனாலதான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2020 ஒரு பெரிய ஃப்ளைட் கிராஷ் கோழிக்கோடில் நடந்துச்சு. அந்த ஃப்ளைட் ரெண்டா பொழந்து எக்கச்சக்க பேர் உயிருக்கு போராடினாங்க என்பதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த விஷயத்த நிறைய நியூஸ் சேனல்லையும் கேட்டிருப்போம். ஆனா அதே ஆகஸ்ட் 7ஆம் தேதி வேற ஒரு விஷயமும் கேரளாவில் நடந்துச்சு. இந்த கடும் மழை காரணமாக லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது நிலச்சரிவு கேரளாவில் நடந்துச்சு. இந்த லேண்ட்ஸ்லைட்ல நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. இந்த லேண்ட்ஸ்லைட்ல மாட்டினவங்க எல்லாருமே தமிழர்கள் தாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியே இந்த பெரும் விபத்து நடந்தா கூட இத பத்தின தகவல் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்ப வர ஆரம்பிக்குதுன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் வெளியவே வர ஆரம்பிக்குது. ஏன் இவ்வளவு லேட்டா அந்த நியூஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சது? அந்த பகுதிகளில் மீட்பு பணியை ஆரம்பிச்சிட்டாங்களா? அதோட ஸ்டேட்டஸ் என்ன? கரண்ட் அப்டேட் என்ன? கேரள முதல்வர் பினராயி விஜயனும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் இவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காங்க. அபிஷியலா இந்த ரெண்டு முதல்வரும் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா, ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரள ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அபிஷியலா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு போன்ற எல்லா தகவல்களும் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த லேண்ட்ஸ்லைட் எங்க எப்படி நடந்துச்சுன்றத பார்ப்போம். இந்த லேண்ட்ஸ்லைட் கேரளால இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க மத்திய பகுதியில இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த பகுதியில நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கு, அதாவது தேயிலை தோட்டங்கள் இருக்கு. ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல இந்த தேயிலை தோட்டங்கள்ல மிகவும் மலிவான கூலிக்கு மாடு மாதிரி உழைக்க ஆட்கள் தேவைப்பட்டது. அப்போ தமிழகத்துல வறுமையில வாடி இருந்த மக்கள் எல்லாம் கேரளால உள்ள தேயிலை எஸ்டேட்டுக்கு புலம்பெயர ஆரம்பிச்சாங்க. இதை அடிப்படையா கொண்டுதான் பரதேசி என்ற படம் கூட எடுக்கப்பட்டது. நிறைய புக்ஸ் கூட இதை பத்தி பேசியிருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பின்னர் கூட அந்த டீ எஸ்டேட்ல வேலை செஞ்ச மக்கள் அவங்களோட பொருளாதார சூழல் காரணமாக அதே டீ எஸ்டேட்ல காலங்காலமா வேலை செஞ்சு வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷனா கேரளாவுக்கு புலம் பெயர்ந்த இந்த மக்கள் இந்த டீ எஸ்டேட்லயே தொடர்ந்து வேலை செய்யறதா சொல்லிட்டு வராங்க. இப்படி கேரளால உள்ள இடுக்கி மாவட்டத்துக்கு புலம் பெயர்ந்த தமிழர்கள் தான் இந்த நலசரிவுல சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உயிரையும் விட்டாங்க. இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே தமிழகத்துலதான் இருக்கு. ஏன் ஒவ்வொரு வருஷமும் கேரளாவில் உள்ள இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிற தமிழர்கள் எல்லாம் அவங்களோட பண்டிகைக்காக தமிழகத்துக்கு வருவாங்களாம். தமிழகத்தில் அவங்களோட பண்டிகையெல்லாம் சிறப்பாக கொண்டாடின பிறகு தான் திரும்பவும் தேயிலை தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்காக போவாங்களாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடுராத்திரி இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ராஜமலை பகுதியில் பெருமளவுக்கு நிலச்சரிவு ஏற்படுது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 ஃபேமிலிஸ் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 80 மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த நிலச்சரிவு இவங்க எல்லாரையும் வீட்டோட சேர்த்து மண்ணோட மண்ணா புதைக்குது. இந்த பகுதியில வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க இல்லைங்க, சாதாரண தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்யற தொழிலாளிகள். இந்த நிலச்சரிவுல பெரிய பிரச்சனையே என்னன்னா, கேரளாவை சுத்தி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 30 ஃபேமிலிஸ் மண்ணுக்கடியில போனது யாருக்குமே தெரியல. ஏற்கனவே இந்த மாதிரி ரிமோட் ஏரியால பெரிய அளவுக்கு நெட்ஒர்க் கவரேஜ் இருக்காது. இந்த மாதிரி தொடர் மழை காரணமாக டோட்டல் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். அதனால அவங்களால வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை தெரிவிக்கவே முடியல. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த நிலச்சரிவிலிருந்து 3 பேர் தப்பிக்கிறாங்க. இந்த 3 பேரும் பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு போய் உதவி தேட ஆரம்பிக்கிறாங்க. இமீடியட்டா கேரளா கவர்மெண்ட்டுக்கும் இதை பத்தின தகவலை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜமலை பகுதியை சுத்தி இருக்க கிராமத்து மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேரிடர் மீட்பு குழு வருவதற்காக வெயிட் பண்ணாம
அவங்களே களத்துல இறங்குறாங்க. பேரிடர் மீட்பு குழுக்கு இருந்த பெரும் பிரச்சனையே என்னன்னா, அந்த பகுதியை ரீச் ஆவறதே அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா கேரளா முழுக்க கனமழை, அவங்க போற வழியில எல்லாம் நலசரிவு இருக்கு, மரங்கள் சாஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ராஜமலைக்கே ரீச் ஆகணும். இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, மீட்பு குழு ராஜமலையை ரீச் பண்ணிட்டாங்க, அவங்களோட மீட்பு பணியெல்லாம் தொடங்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை இன்னும் முடியலங்க. கேரளால இன்னமும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருக்கு. இந்த மழை மீட்பு பணிக்கு எல்லாத்துக்குமே இடையூறா இருக்கு. இரவு வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த நலசரிவுல 43 பேர் இறந்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த மழை கம்மியாகும்னு பார்த்தா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, கேரளால வரும் நாட்கள்ல எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நடக்க போறதா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நலசரிவுல ரெண்டு கவர்மெண்டோட சம்மந்தம் இருக்கிறதுனால, தமிழ்நாடு மற்றும் கேரள கவர்மெண்டோட சம்மந்தம் இருக்கிறதுனால, இந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சுன்றதை பார்ப்போம். அதே போல இந்த ரெண்டு கவர்மெண்டோட சீஃப் மினிஸ்டரும் என்னென்ன ட்வீட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். முதல்ல கேரள சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்றத பார்த்துருவோம். The death toll of the landslide in Pettimudi has risen to 43. Despite inclement weather and harsh conditions, the search for those who went missing is progressing. The rescue effort is a joint operation of NDRF, Fire Force, Police, Revenue and Forest Departments. இதுவரைக்கும் இந்த நலசரிவில் 43 பேர் இறந்துருக்காங்க. என்னதான் ஹார்ஷான வெதர் கண்டிஷனாக இருந்தால் கூட அங்கே தொடர்ந்து மீட்பு பணி எல்லாமே நடந்துட்டு தான் வருது. இந்த ரெஸ்கியூ எஃபர்ட் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த ரெஸ்கியூ எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, NDRF, ஃபயர் ஃபோர்ஸ், போலீஸ், ரெவன்யூ மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு பினராயி விஜயன் ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்த ட்வீட்டும் பினராயி விஜயனோட ட்வீட் தான். ஃபோர்காஸ்ட் ப்ரெடிக்ட் ஹெவி ரெயின்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். Red alerts for 7 districts: Alappuzha, Idukki, Malappuram, Kozhikode, Wayanad, Kannur, Kasaragod. Orange alert for 6 districts: Kollam, Pathanamithra, Kottayam, Ernakulam, Thrissur, Palakkad. அதாவது இந்த ஹெவி ரெயின்ஃபால் காரணமாக கேரளாவில் உள்ள 7 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதை தான் பினராயி விஜயன் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த ரெட் அலர்ட்டில் இருக்க 7 டிஸ்ட்ரிக்டில் இடுக்கி மாவட்டமும் ஒன்று. இந்த நலசரிவில் இறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 500,000 தரதா கேரள கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேரள கவர்மெண்ட் மேலே நிறைய கேள்விகளை வலைதளங்களில் எழுப்பியிருக்கு. அதற்கான காரணம் என்னென்னா, ஆகஸ்ட் 7 கோழிக்கோடில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சுல, அந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்தவங்களுக்கெல்லாம் கேரளா கவர்மெண்ட் தலா 10,00,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற வெல் செட்டில்டு பீப்புளுக்கு ஒரு தொகையும், தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிற கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு தொகையும் இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது அப்படின்ற கேள்வி வலைதளங்களில் எழுந்திருக்கு. அடுத்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ட்வீட்டை பார்த்துருவோம். ஐ ஸ்போக் டு CM ஆஃப் கேரளா டுடே மார்னிங் அபவுட் த ட்ராஜடிக் லாஸ் ஆஃப் lives and damages caused due to heavy rain and landslides. I promise to provide necessary support in rescue and relief operations. அதாவது இன்னைக்கு காலையில் மழை மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பற்றி நான் கேரள முதல்வர்கிட்ட பேசினேன். ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான சப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரும்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.